ஏகலைவர்களே எச்சரிக்கை. இது புதிய கல்விக் கொள்கை அல்ல. பஞ்சமர், சூத்திரர், ஏழை எளியோர் படித்தலாகாது எனும் பழைய கல்விக் கொள்கை. மும்மொழி திட்டம் என்ற பெயரில் இந்தி திணிப்பு, மாணவர்களுக்கு எவ்வகையிலும் பயன் தராத மொழியான சமஸ்கிருதம் திணிப்பு, தொடக்க நிலை முதல் உயர்நிலை பள்ளி வரையில் தேவையற்ற நிலையிலான தேசிய அளவிலான தேர்வு, கலை அறிவியல் பாடங்களுடன் தொழிற்கல்வி என்ற பெயரில் குலக்கல்வி திணிப்பு, பிஏ, பிஎஸ்சி, பிகாம் முதலியவற்றில் சேர்ந்து படிக்க நுழைவுத் தேர்வு, கல்லூரிகளுக்கு தரத்தின் அடிப்படையில் நிதியுதவி என்ற பெயரில் பின்தங்கிய பகுதிகளில் உள்ள கல்லூரிகள் புறக்கணிப்பு, சுமார் 5000 மாணவர்களுக்கு மேல் உள்ள கல்லூரிகள் மட்டுமே செயல்பட முடியும் என்ற நிலையில் கிராமப்புற கல்லூரிகள் ஒழிப்பு, நீண்ட காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் நடத்தும் கல்லூரிகள் மூடப்படும், பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் ஆகியவற்றை நிர்வகிக்க பிரதமர் தலைமையில் டில்லியில் ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்படும், பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் உருவாக்கவும் நடத்தவும் மாநில அரசே நிதி வழங்க வேண்டும், ஆனால் நிர்வகிக்க உரிமை கிடையாது, மாநில அரசின் அதிகாரம் பறிப்பு, பல்கலைக்கழக துணைவேந்தரை டில்லியே நியமிக்கும், மாநில அரசுக்கு உரிமை கிடையாது, டில்லியால் நியமிக்கப்படும் துணைவேந்தர்கள் அவர்களுக்கு வேண்டியவர்களை பல்கலைக்கழகத்தில் உள்ள மற்ற பதவிகளுக்கும் ஆசிரியர் பணியிடங்களுக்கும் நியமிப்பர். எனவே பட்டியலினத்தவர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் எந்த பதவிகளுக்கும் வர முடியாது. வகுப்புவாரி இடஒதுக்கீடு பற்றி தெரிவிக்கப்படவில்லை. அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி உதவித்தொகை மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே வழங்கப்படும். அதனால் ஒடுக்கப்பட்ட சமுதாய மாணவர் உரிமை பறிக்கப்படும். இந்தியா முழுவதற்கும் ஒரே பாடத்திட்டம் என்ற பெயரில் ஆரிய பாடத்திட்டம் கொண்டுவர முயற்சி, ஆரிய நாகரிகம் வரலாறு ஆகியவற்றை திணித்து தென்னிந்திய நாகரிகம் வரலாற்றை புறக்கணிக்க முயற்சி, பாரம்பரிய கல்வி அறிமுகம் என்ற பெயரில் அறிவியல் சோதனையில் நிற்காத கல்வி திணிப்பு, ஆக்ஸ்போர்டு, ஹார்ட்வர்ட் போன்ற புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களை முன்மாதிரியாக கொள்ளாமல், நாளந்தா, தட்சசீலம் போன்ற பிற்போக்கான பாடத்திட்டங்களை கொண்ட பல்கலைக்கழகங்களை முன்மாதிரியாக கொண்டது, மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவு 5ஆம் வகுப்பு வரையில் மட்டுமே தரப்படும், ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு பணி மூப்பு அடிப்படையில் இல்லாமல் தகுதி அடிப்படையிலேயே வழங்கப்படும், தன்னார்வ தொண்டர்கள் என்ற போர்வையில் ஆர்எஸ்எஸ் அமைப்பைச் சேர்ந்தவர்களும் மாணவர்களுக்கு வகுப்புகள் எடுப்பர், 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் கூட தேசிய முகாம்களில் கலந்து கொள்ள வேண்டும், பள்ளி குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் பாடத்திட்டம் உண்டு, மாணவர்கள் எதிர்கொள்ளும் அனைத்து தேர்வுகளையும் நடத்த தனியார் தேர்வு வாரியம் அமைக்கப்படும், பெண்கள் கல்வியை பற்றி எவ்வித குறிப்பும் இல்லை. பேராசிரியர் ஆ. ராமசாமி, முன்னாள் துணைவேந்தர்.